நம்ம வேலைக்கு சேரும்போது கட்டாயமாக பிஎஃப்ன்ற ஒரு விஷயம் நம்மகிட்டருந்து பிடிக்கிறாங்க. அந்த பிஎஃப்ன்றது ரொம்ப நல்லது, அதனோட பலன்கள் ரொம்ப பிற்காலத்தில், அதாவது நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதோ அல்லது வேலை விட்டு நிற்கும் போதோ அதோடய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஹெச்ஆர்னு வச்சுப்போம். பட் ஆனால் அந்த பிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்றது நமக்கு எப்பயும் புரியாமல் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அண்ட் நீங்களே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தை அப்படியே நான் எக்ஸல் ஷீட்டாகவும் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்ரி ஃபினான்ஷியல் இயரை வந்து பிஎஃப் வந்து இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க, அதாவது எஃப்டி மாதிரி நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்ன்றது முன்னாடியே தெரியாது, வருஷத்தோட எண்டில் அப்படின்றது தான் பிஎஃப் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்றதே நமக்கு தெரியும். ஸோ எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட் மாறும். அண்ட் தென் பென்ஷன், நீங்கள் கட்டுற தொகைன்றது எம்ப்ளாயி, நீங்கள் கட்டுற தொகை வந்து 12% டைரெக்டாக பிஎஃப்க்கு போயிடும், எம்ப்ளாயர் வந்து 3.67 பிஎஃப் கட்டுவார். இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் மொத்தம் 15.67% மட்டும்தான் வட்டி கிடைக்கும். மிச்சருக்கு 8.33 எம்ப்ளாயர் கட்டுற தொகை வந்து பென்ஷனுக்கு டைரெக்டாக போயிடும், அதுக்கு வட்டி வருமானம் கிடையாது. நமக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 8% வட்டி அப்படின்னா அதை டிவைட் பை 12, 0.66% வரும், அதுதான் மாத வட்டி. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் பின்னாடி வர ஷீட்ஸ்லையும் காட்டுறேன். அண்ட் தென் பாஸ்புக்கில் நம்ம வந்து பார்க்குறது வந்து பெய்டு மந்த்தாக இருக்கும், அதாவது நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் வர்றதாகட்டும் இல்லை பாஸ்புக் ஆகட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது மார்ச் மந்த் நீங்கள் வேலை செஞ்சதை வந்து ஏப்ரலில் தான் வந்து வர வச்சுருந்துருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, மார்ச் மந்த் நீங்கள் வேலை செஞ்சதை வந்து பெய்டான் ஏப்ரல் தானே, ஸோ அதனால் ஏப்ரலில் வர வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு புரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கிறது இபிஎஃப்ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹிஸ்ட்ரி. நான் முன்ன சொன்ன மாதிரி எஃப்டி மாதிரி முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட் அறிவிக்க மாட்டாங்க, எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் எண்டில் தான் அதை இன்ட்ரெஸ்ட் ரேட் அறிவிப்பாங்க. ஸோ 2019-20 உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அப்டேட்டாக இருக்குது, 8.5%. நாம் இப்போ இருக்கிறது 2020-21, 2020 ஏப்ரல்லேருந்து 2021 மார்ச் வரைக்கும் இருக்க நிதியாண்டில் இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது கடைசியாக தான் அறிவிப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 10 வருஷம் வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னா நான் கொடுக்கவும் தயார், ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, நான் வேணால் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த 2000-2001 12% 12%லேருந்து 2019 வரைக்கும் 8.5% வரைக்கும் மாறி இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ கால்குலேஷன் டைம். ஸோ இப்போ ஒருத்தரோடைய ரியல் டேட்டாவை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்டார், ஸோ இதான் என்னோடய பாஸ்புக், இது எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிரெடிட் பண்ணியிருக்காங்க, சில மாதம் மார்ச்சில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க, ஏப்ரலில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க, சில டைம் செப்டம்பரில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இது இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி எந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேட்டார். ஸோ அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தை தான் உங்கள்கிட்ட அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதோடய டேட்டா தான் இது, உண்மையான டேட்டா தான். ஸோ அவர் வந்து பிஎஃப்ல ஜாயின் பண்ணது 1/9/2014, அப்போ சீலிங் வந்து 6500 மாற்றினாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து பிஎஃப்குள்ளே வந்துட்டார், அதுக்கு முன்னாடி அவர் ஒர்க் பண்ணுறதுனாலும் பிஎஃப் சீலிங்கில் வந்ததுனால அவர் பிஎஃப் வந்துட்டார். ஸோ இப்போ வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணுறதா இருக்கார். ஸோ அவரோட பாஸ்புக் டீடெயில்ஸ் பார்ப்போம். அவரோட பாஸ்புக் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவரோட பாஸ்புக்கில் மந்த் ஆன் மந்த் பிஎஃப் கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறது பிஎஃப் அவர் கட்டின தொகை, அண்ட் தென் எம்ப்ளாயர் அவர் பிஎஃப் கட்டின தொகைன்றது ரெண்டாவது காலத்தில் இருக்குது. அந்த லாஸ்ட் காலத்தில் இருக்கிறது பென்ஷன் தொகை, எம்ப்ளாயர் பென்ஷனுக்கு டைரெக்டாக பே பண்ணிடுவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் காலம் வச்சுருக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டட் ஆன் 31/3/2019 அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிறது 31ஆம் தேதி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 4,205 ரூபா வந்து எம்ப்ளாயி ஷேருக்கு உண்டான பிஎஃப்க்கு கொடுத்த வட்டி, அண்ட் தென் எம்ப்ளாயி ஷேருக்கு பிஎஃப் கொடுத்த வட்டி 1,285 ரூபா இருக்குது. மூணாவது காலம் 0 தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பென்ஷனுக்கு வட்டி கிடையாது. ஸோ இந்த வட்டி எங்கேருந்து வந்துச்சு, அண்ட் தென் என்ன கால்குலேஷன் அப்படின்றத வரிசையாக பார்ப்போம். நம்ம ஒன்று சொன்ன மாதிரி நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸல் ஷீட் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர், அண்ட் தென் மந்த்துன்னு பார்க்கும்போது அவர் வந்து செப்டம்பரில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அக்டோபரில் தான் பே பண்ணியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் சேலரி வந்து பே பண்ணுறது வந்து அக்டோபர் 7th அந்த மாதிரி தான் பே பண்ணுவாங்க, அப்போ தான் பிஎஃப் கட்டுவாங்க. 15th குள்ளே பே பண்ணுறதுனால
செப்டம்பர் போய்டான் அக்டோபர். ஸோ 1/10/2014 எம்ப்ளாயோட 12% பிஎஃப் வந்து 736, எம்ப்ளாயரோடைய 3.61 வந்து 225, டோட்டல் 961 ரூபா. அண்ட் தென் அந்த வருஷத்தோட அந்த ஃபினான்ஷியல் இயர்ஸோட இயரோட இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்க்கும்போது 8.75. இங்கே நான் டோட்டல்னு வச்சுருக்குது 961, குமுலேட்டிவாக எவ்வளோ வந்து பிஎஃப் வச்சுருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இந்த மாதம் 961 தான் கையில், அதாவது பிஎஃப் கையிருப்பு இருக்குது. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் எப்படி நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபினான்ஷியலோட இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்க்கும்போது 8.75 டிவைட் பை 12, நான் முன்னே சொன்ன மாதிரி மந்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிவைட் பை 12 வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 0.729 கிடைக்கும். ஸோ 961 இன்ட்டு 0.729 போட்டிங்கன்னா 7% வட்டி கிடைக்கும். ஸோ அந்த வட்டியை தனியாகவே வச்சுக்குவோம். அண்ட் தென் அடுத்த மாதம் பார்க்கும்போது 961 ரூபா ப்ளஸ் அடுத்த மாதத்தோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ டோட்டல் வந்து 1922, நம்ம கையில் இப்போ இருக்கிறது 1922 ரூபா பிஎஃப் இருக்குது. ஸோ அந்த 1922க்கு வந்து வட்டி போட்டோன்னா 14 ரூபா வரும். ஸோ குமுலேட்டிவாக பிஎஃப்பும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபினான்ஷியலோட எண்டுன்னு பார்க்கும்போது 1/3/2015. ஸோ 31/3/2015 வந்து பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய் ஷேரோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 81 ரூபா, எம்ப்ளாயரோட இது 25 ரூபா. ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட்டையுமே நாம் இங்கே ஆட் பண்ணணும். 106 ரூபாயை வந்து அந்த 31/3/2015 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 5772 ரூபா வரும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் இதோடையே க்ளோஸ். ஸோ அடுத்த ஃபினான்ஷியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு அந்த வட்டிக்கு வட்டி சேரும். ஸோ அப்போ 43 ரூபா வட்டி சேரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.8. ஸோ நீங்கள் வருஷம் அந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே என்ன ஃபினான்ஷியல் இயரோட வட்டியோ அந்த வட்டியை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ டே போட்டு வரும்போது க்யூமுலேட்டிவ் அதை ஆட் ஆகிட்டே வரும். உங்களோட டேட்டாவை நீங்கள் இன்புட் மட்டும் போதும். அடுத்த வருஷத்துக்கு 15/16 பீரியடில் வந்துட்டு அவருக்கு எம்ப்ளாய் ஷேருக்கு 795 ரூபா வட்டியும், 243 ரூபா எம்ப்ளாய் ஷேருக்கு வட்டியும் கிடச்சிருக்கும். ஸோ 1/3/2016 போடுறதுக்கு காரணம் என்னென்னா, 31/3/2016 வரைக்கும் அந்த டைம் தான். ஸோ அந்த மாதம் தான் நம்ம கணக்கு. ஸோ அதில் நான் வட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ 20359 ரூபா அசல் ப்ளஸ் வட்டி அவர் கையிருப்பு இருக்குது. ஸோ அந்த மந்த் எண்டில் திருப்பியும் அவருக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அந்த வட்டி மந்த் அண்ட் மந்த் வந்து வட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் இயரோட முடிவில் அந்த வட்டியும் ப்ரின்ஸிபலும் ஆட் பண்ணி திருப்பியும் வட்டி சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியே வந்துட்டு அடுத்த மந்த் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்ன்றது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், நீங்கள் எக்ஸல் ஷீட்டை பார்த்தா புரியும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நான் என் பண்ணுறதுக்கோசரம் ஒரு 2 வருஷத்தை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் தென் 1/4/2019 இன்ட்ரெஸ்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்காங்க, 4212, 1287 கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை வந்து 1/3/2019 ஆட் பண்ணிட்டேன். இந்த ஃபினான்ஷியல் இயரோட வட்டி இன்னும் கிரெடிட் பண்ணலை, அதாவது 19/20 உண்டான வட்டி இன்னும் கிரெடிட் பண்ணலை. ஸோ நான் 1/5/2020 ஒரு பணத்தை எடுத்த மாதிரி, அதாவது நீங்கள் இவர் வந்து வேலைக்கே செஞ்சுட்டு இருந்தாலுமே பணத்தை எடுத்த மாதிரி காமிச்சு எவ்வளோ நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். 8.64% வந்து அவர்கிட்டனா கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் 8.64 ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப நல்லதான். நீங்கள் இப்போ ஈவன் எஃப்டி எடுத்திங்கன்னா எஸ்பியில் வந்து 5.1% தான் கொடுக்குறாங்க நினைக்கிறேன். ஸோ 8.64%ன்றது நல்லாவே ரிட்டர்ன் தான். ஸோ நீங்களும் இந்த ஷீட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்புட் பண்ணி கூட உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எவ்வளோ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, 8.64% வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, அந்த எக்ஸல் ஷீட்டில் டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் வேணால் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடியும் திருப்பி ஒரு டைம் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, வெப்சைட் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எரர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஎஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய பேர் பார்க்குறது இல்லை. நிறைய பேர் பார்த்துமே நம்ம எவ்வளோ பணம் அதில் போட்டோம், எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதே இல்லை. நமக்கு பணம் தேவைப்படுன்ற போது அந்த பணத்தை எடுத்துடுறோம், ஆனால் நம்ம பணம் தானே இது, நம்ம போடுறோம், அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்ற கணக்கு போடுறதே கிடையாது. மேபி ரிட்டையர்மெண்ட்டில் வந்து பெருந்தொகை வரலாம் அப்படின்றதும் நம்ம கணக்கு போட்டுச்சிருப்போம். ஸோ இப்போ நான் காமிச்சது வந்து 8.64% வந்து ரிட்டர்ன் கொடுப்போம் அப்படின்றதான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அஸ் ஆஃப் டுடே வந்து 2019-20 உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் கிரெடிட் பண்ணல. அப்போ 8.64% ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கிறதில்ல. நிறைய பேருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாங்களோ அதோட ரிட்டர்ன் கிடைக்கிறதே கிடையாது. இந்த பர்சன் 1/5/2020
வேலை விட்டு நின்றிருந்தாலோ இல்லை ரிட்டையர் ஆயிருந்தாலோ 8.64% ரிட்டர்ன் கிடச்சிருந்துருக்காது. 5.25% ரிட்டர்ன் கிடச்சிருந்துருக்கும். லெஸ் தென் எஃப்டியோட ரிட்டர்ன் தான். ஸோ இது ஏன் அப்படின்றது எல்லாத்தையுமே கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தது ஒரு 50-50 புரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் கால்குலேஷனாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களது எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேபி நான் தியரட்டிக்கலாக தான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ப்ராக்டிக்கலாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் எடுத்து போட்டு உங்களோட டேட்டா எடுத்து உள்ளே போட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்து போட்டு செக் பண்ணும்போது தான் அது உண்மையாலுமே உங்களுக்கு புரியும். ஸோ என்னோடய நோக்கன்றது இது எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, உங்களுடைய பிஎஃப், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களோட காசு, ஸோ அது கரெக்டாக வந்து சேருதா அப்படின்றது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான். ஸோ புரிய வச்சிருப்பேன் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திப்போம். அதுவரையும் உங்களோட இது விடைபெறுவது உங்கள் தமிழ் ஃபினான்ஸ் சுரேஷ். நன்றி, வணக்கம்.